உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியன் நிர்மலி வேணிகன் அலையில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 23/6/2023 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ருத்ர அம்சமாக சிவாம்சமாகவே இருக்கக்கூடிய அம்பாள் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால் திருத்திணைநகர் தீர்த்தனகிரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருத்தலம். இந்த ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு புராண காலத்தில் ஓம்காரபுரம் என்ற பெயரானது உண்டு. அந்த ஓம்காரபுரம் என்ற பெயரானது ஏன் ஏற்பட்டது? அதாவது சிதம்பரத்தில் பதஞ்சலியும் வியாக்கிரவாதரும் நடராஜ பெருமானுடைய திரு நடனத்தை தரிசித்தார்கள் என்பது சிதம்பரத்தினுடைய ஸ்தல வரலாறு அல்லவா? அதற்கு திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு திருப்பெயரும் உண்டு. அந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கைலாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சிவபெருமானை வணங்கி அந்த சிவபெருமானிடம், நீங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆனந்த கூத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் தில்லையில் என்று அப்படி வேண்டுகின்ற நேரத்தில், நீங்கள் அந்த தில்லைக்கு மேற்கே இருக்கக்கூடிய தீர்த்தனகிரிக்கு வாருங்கள். அப்பொழுது இதற்கு திரு திணை நகர் என்ற பெயரானது உண்டு. அந்த தீர்த்தனகிரிக்கு வாருங்கள் என்று சொல்ல அந்த அடிப்படையில் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்தார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் எப்படி என்று சொன்னால், திருமாலாக இருக்கக்கூடிய தெய்வம் சங்கு முழங்கிக் கொண்டு இருக்க, அருகிலே பிரம்மா அப்படி மற்றளம் வாசிக்க, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோலத்தில் நடராஜ பெருமான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் நடராஜ பெருமான் என்ன செய்தார்? அந்த வியாக்கிரபாதரையும் பதஞ்சலி முனிவரையும் இந்த திருத்தலத்தில் பார்த்து தில்லைக்கு நாம் வருகின்றோம் என்று எப்படி குறிப்பிட்டார் என்று சொன்னால், அவர்கள் தில்லையிலே வந்து நீங்கள் எங்களுக்காக இந்த ஆனந்த நடனத்தை ஆனந்த கூத்தை அப்படி நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு இறைவன் ஓம் என்று உரைத்தனன். அதாவது ஆமாம் வருகின்றேன் என்று அப்படி சொல்லாமல் ஓம் என்று உரைத்தனன். அப்படி ஓம் என்று உரைத்த காரணத்தால் அது தொடங்கி இந்த திருத்தலமானது ஓம்காரபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி சிவபெருமான் இங்கு வியாக்கிரபாதரையும் பதஞ்சலி முனிவரையும் பார்த்து அப்படி ஓம் என்று உரைத்தனன். அப்படிப்பட்ட அற்புதமான ஓம்காரபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கருந்தடங்கண்ணி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அம்பிகை மூன்று கண்களோடு, அதற்கு என்ன காரணம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருநேத்திரத்தோடு மூன்று கண்களோடு அம்பிகையானவள் ராஜகோபுரத்திற்கு வெளியில் நமக்கு காட்சி தருகின்றார். அப்படி ராஜகோபுரத்திற்கு வெளியில் அம்பாள் சன்னதி அமைந்திருப்பதற்கு என்ன காரணம்? அந்த அம்பாள் சன்னதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய நந்தி, அந்த நந்தியம்பெருமானும் ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருக்கின்றார், அதற்கும் என்ன காரணம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் அந்த தீர்த்தனகிரி அதாவது திரு திணை நகர் கருந்திரங்கண்ணி அம்பாளை தரிசிப்போம். வாருங்கள். ஒளியாகி வழி காட்டும் அண்ணாமலை, உலகோர்க்கு நலம் கூட்டும் அண்ணாமலை, துணையாக உடன் இருக்கும் உண்ணாமுலை, நலம் நாடி செல்வோமே அண்ணாமலை திருவண்ணாமலை. அண்ணாமலையானே அன்பன் நெஞ்சிலே வாழும் எங்களின் அண்ணாமலையானே,
ஆடல் அரசனாய் வாழும் நாதனே அண்ணாமலையானே, அன்னை பார்வதி நெஞ்சில் வாழ்ந்திடும் அண்ணாமலையானே. ஹர ஹர சிவனே தோன்றும் தேவனே அண்ணாமலையானே, சூழும் இன்னலை மாற்றும் தெய்வமே அண்ணாமலையானே, ஆறு சூடியே அமர்ந்த இறைவனே அண்ணாமலையானே, ஆத்மநாதனே அமுத வள்ளலே அண்ணாமலையானே. நீக்கனே மாதொரு பாகனே அண்ணாமலையானே, காயுமானவா தூய மூர்த்தி அண்ணாமலையானே, காயும் பௌர்ணமி நாளில் அருளிடும் அண்ணாமலையானே, நோய்களை தீர்த்திடும் எங்கள் ஈசனே அண்ணாமலையானே. வேத முதல்வனே விபூதிநாதனே அண்ணாமலையானே, வெள்ளிமலையிலே வாழும் தெய்வமே அண்ணாமலையானே, ஞானபூதனே சோமநாதனே அண்ணாமலையானே, நாளும் வணங்கிட நன்மை செய்திடும் அண்ணாமலையானே. பாணியே சுந்தரேசனே அண்ணாமலையானே, சொக்கநாதனாய் வந்த இறைவனே அண்ணாமலையானே, நீலகண்டனே கைலைநாதனே அண்ணாமலையானே, நீதி நிலைத்திட தோன்றும் தெய்வமே அண்ணாமலையானே. நான்கு யுகங்களாக இருக்கக்கூடிய யுகம் கடந்த ஆலயமாக இருக்கக்கூடிய தீர்த்தநகரி கருந்தனங்கண்ணி அம்பாள் சமேத சிவகுடந்தீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் அம்பிகையானவள் எப்படி என்று சொன்னால், மூன்று கண்களோடு, அதாவது நெற்றி கண்ணோடு அப்படி அம்பிகையானவள் காட்சி தருகின்றார். இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அம்பாளை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் என்றால் மிகையல்ல. இந்த அம்பிகையானவள் அப்படி மேல்கரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜப மாலையை தாங்கிக் கொண்டு, அப்படி மற்றொரு மேல்கரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாமரை மலரை தாங்கிக் கொண்டு அவையே வரத ஹஸ்தங்களை காண்பித்து தெற்கு நோக்கி எல்லா சிவாலயத்தில் இருப்பதைப் போல அம்பிகையானவள் இங்கும் குடிகொண்டிருக்கின்றாள். ஆனால் அம்பிகையானவள் சாதாரணமாக எல்லா சிவாலயத்திலும் கர்ப்பகிரகத்தில் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கின்ற பொழுது அப்படி வெளியிலே அர்த்த மண்டபத்தில் அல்லது கர்ப்பகிரகத்திலேயே தெற்கு நோக்கி அம்பிகையானவள் காட்சி தருவது என்பது பழக்கம். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் வித்தியாசமாக ராஜகோபுரத்திற்கு வெளியில் அம்பாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அம்பிகையானவள் கௌரி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த கௌரி தீர்த்தத்தில் அம்பிகையானவள் தினசரி நீராடி எல்லாம் வல்ல சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாக ஐதீகம். ஆகையினால் அம்பிகையானவள் தவம் செய்வதற்கு தோதாக அதற்கு ஏற்ற வகையில் அப்படி சன்னதிக்கு வெளியிலே குடிகொண்டு இருக்கின்றாள். இன்றைக்கும்
அந்த நிலையில் இருந்து நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், அம்பாளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், அப்படி இந்த ஆலயத்தில் போய் இங்கே தரிசனம் பண்ணுறப்ப புரியும். எப்படி என்று சொன்னால், அந்த நந்தியம்பெருமானுடைய வலது காதானது கொஞ்சம் அப்படி மடங்கிய நிலையில், அந்த இடது காதானது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலையில் அப்படி செங்குத்தாக அந்த காதானது அமைந்து இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? இப்போ சாதாரணமாக யாரோ ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார், கொஞ்சம் அப்படி மெதுவான வாய்ஸில் அப்படி ரகசியமாக சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி காதை இப்படி வச்சு கேட்போம்ல. அந்த மாதிரி அம்பிகை சிவ ரகசியத்தை இங்கு நந்தியம்பெருமானுடைய திருச்செவியில் ஓதுகின்ற நேரத்தில், அப்பொழுது நந்தியம்பெருமான் என்ன செய்தாராம், தன்னுடைய காதை அப்படி மடக்கி அம்பாலிடமிருந்து அந்த சிவ ரகசியத்தை கேட்டாராம். ஆகையினால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட தன்மையில்தான் நந்தியம்பெருமான் இந்த ஆலயத்தில் அம்பாள் சன்னதிக்கு முன்பாக நமக்கு காட்சி தருகின்றார். இது ஒரு வித்தியாசமான அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தட்சிணாமூர்த்தி அப்படி பத்மாசனத்தில் இருப்பதைப் போல அந்த யோக தட்சிணாமூர்த்தியானவர் அப்படி காலை மடக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். இதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பு. அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரரை பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா கோவில்லையும் சண்டிகேஸ்வரர் அவர் யார் யார் வந்து போகிறாங்க, என்னென்ன கோவிலுக்கு செய்கிறாங்க என்று அப்படி லிஸ்ட்டு போட்டு சிவபெருமானிடம் கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த அந்த சண்டிகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், துணையோடு அதாவது தன்னுடைய இல்லாலோடு சண்டிகேஸ்வரியுடன் அப்படி அமர்ந்து நமக்கு காட்சி தருகின்றார். இதுவும் ஒரு அபூர்வமான அற்புதமான அமைப்பாக இருக்கின்றது. இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாக இருக்கக்கூடிய, அதிசயங்கள் நிறைந்த ஆலயமாக இருக்கக்கூடிய சிவகொடுந்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருந்தடங்கண்ணி அம்பாள் நமக்கும் வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்துவாள். எப்படி என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது அம்பாளை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலையில் மேட்டுப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இடம், அதற்கு அருகில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீர்த்தநகிரி என்று கைகாட்டி, அது வழியாக நம்ம போனோம்னு சொன்னாக்க இந்த தீர்த்தநகிரி கோவிலை அடைந்து விடலாம். இந்த தீர்த்தநகிரி கோவிலானது ஏறத்தாழ 4 யுகங்களாக இருக்கக்கூடிய மிக மிக பழமையான ஆலயம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே பாடல் பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில், இந்த ஆலயத்தில் வந்து இறைவனையும் இறைவியையும் யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாபங்களும் தோஷங்களும் நீங்கிவிடுகின்றன. காரணம் என்ன என்று சொன்னால், ஜம்பு மகரிஷி என்று சொல்லக்கூடிய அந்த முனிவருடைய சாபத்தை தோஷத்தை போக்கியவர் இறைவன். இப்படி சாப விமோசனம் தந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கருந்தடங்கண்ணி அம்பாள் சமேத சிவ கொடுந்தீஸ்வரர் ஆலயமானது 1998 பிறகு திருப்பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன. இவ்வளவு பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய, சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற, ராமலிங்க அடிகளாராலே பாடப்பெற்ற அற்புதமான திருத்தலம், அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் வந்து தரிசித்த திருத்தலம் என்ற பெருமைகளை எல்லாம் உடைய இந்த ஆலயமானது, அந்த பழமையான ஆலயமானது அப்படி பழமையான அப்படி படிக அந்த நிலவிலேயே இருந்தால் எப்படி? அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? அந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட வேண்டும் அல்லவா? சிவனையை செல்வர்களாக இருக்கக்கூடிய, சிவபக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தான் முனைந்து அந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை செய்து நாம் அந்த ஆலயத்திற்கு வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடந்து அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அந்த அம்பாளை பற்றி நாம் அப்படி சிந்தித்திருக்கின்ற நேரத்தில், 3 கண்களை உடைய அம்பாள் திருநேத்திர அப்படி அம்பிகை என்று அப்படி பார்க்கின்ற பொழுது சிவனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடிய அம்பாள், அதாவது சிவபெருமானுக்கும் 3 கண் உண்டு, அம்பாளுக்கும் 3 கண் உண்டு, முருகப்பெருமானுக்கும் 3 கண் உண்டு, விநாயக பெருமானுக்கும் 3 கண் உண்டு, அதாவது சிவ குடும்பத்தில் எல்லாருக்குமே சிவபெருமானைப் போல 3 கண்கள் உண்டு.
ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியது இரண்டு கண்கள் தான். அந்த மூன்றாவது கண் அம்பிக்கைக்கு உரியது என்ன என்று சொன்னால் அது ஞான கண். அது தோஷத்தை எல்லாம் போக்கக்கூடியது, திருமண தடையை நீக்கக்கூடியது, குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து அருளக்கூடியது. அது ஞான கண் என்று சொல்ல காரணத்தால் மாணவர்கள் வந்து இந்த அம்பாளை பக்தியோடு வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் கல்வியில் சர்வ நிச்சயமாக உயர்நிலைக்கு வர முடியும். இப்படி ஏராளமான சிறப்புகளை உடைய திருப்பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தனகிரி, அதாவது திரு திணைநகர் என்று போற்றப்படக்கூடிய சிதம்பரத்திலிருந்து கடலூர் செல்லக்கூடிய சாலையில், மேட்டுப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தீர்த்தனகிரி திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ அந்த கருந்தனங்கண்ணி அம்பாள் சமேத சிவ குழந்தீஸ்வரர் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.